வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம எல்லாருமே இன்னும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல தேர்வுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நம்ம 9th, 10th, 11th, 12th இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நீட் ஜேஇக்குரிய இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பரவாயில்ல, இனிமேல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். இது எங்களுடைய மிகப்பெரிய ரெக்வஸ்ட், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th இங்கிலீஷ் சென்டம் ஸ்கோரிங் சீரீஸில் இன்றைக்கி 2021 மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்சன், அதாவது ஒரு அசியூம் பண்ணிட்டு ஒரு உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இது எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இது ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் ப்ரோ, சரிங்களா? ஸோ நேரடியாக நம்ம மெட்டீரியலுக்குள்ளேயே போகலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை மட்டும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 10th ரெடியூஸ்டு சிலபஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2021 ஃபார் இங்கிலீஷ், சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டைம் 3 hours, மார்க்ஸ் வந்து 100 marks. ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1, 2, 3 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ் வரும். அதாவது ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை போல்டோ இல்லை இட்டாலிக்கோ, இட்டாலிக்னா என்ன இருக்கும், சாஞ்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டு அதற்குரிய அப்ரோப்ரியேட் சினானிம்ஸ் கேட்டிருப்பாங்க, அதற்கு பொருத்தமான சினானிம்ஸ் அதை எழுதணும். அடுத்து 3 பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து 3 கொஸ்டின் தட் இஸ் 4, 5, 6 பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோப்ரியேட் ஆன்டனிம்ஸ், அதாவது எதிர்ப்பதம் எழுதணும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ முதல் 3 வந்து சினானிம்ஸ், 2nd 3 வந்து ஆன்டனிம்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல் எழுதணும், இப்போ லேடினா லேடிஸ்னு எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் எழுதணும். அடுத்து 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் எழுதணும். 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் பேர் வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க, அல்லது காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நீங்கள் பார்க்கணும். அடுத்து 10th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அப்ரிவியேஷனில் வரும். அடுத்து 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரேசல் வெர்ப் கொடுத்துருப்பாங்க, சாரி ப்ரேசல் வெர்ப் கேட்டிருப்பாங்க, அதாவது மேட்ச் வாஸ் டியூ டு ரெயின் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதற்கு பொருத்தமான ப்ரேசல் வெர்ப் எழுதணும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ரோப்ரியேட் ப்ரீபொசிஷன் எழுதணும், சரிங்களா? முதல்ல ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது ப்ரீபொசிஷன், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ என்ன ப்ரீபொசிஷன் வந்து இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத எழுதணும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தனித்தனியாக வீடியோ போடுவோம், நீங்கள் பயப்படாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்ரோப்ரியேட் டென்ஸ் எழுதணும், சரிங்களா? டென்ஸ் ஃபார்ம் எழுதணும். அடுத்து 14th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதில் எந்த லிங்கர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்து எழுதணும். ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். 14 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, 14 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க், ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சரிங்களா? இதில் வந்து எதுவுமே என்ன கிடையாது, சாய்ஸஸ் கிடையாது, ரைட்டா? அடுத்து போகலாம் பார்ட் 2. அதில் வந்து செக்ஷன் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர், 2 mark கொஸ்டின் ஆன்சர். மொத்தம் 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், 15, 16, 17, 18. இதில் நீங்கள் 3 இது அட்டன் பண்ணணும், ஒரு இதுக்கு 2 mark வரும், சரிங்களா? அடுத்து செக்ஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா போயம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும். இதில் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், 4 இது கொடுத்துருப்பாங்க, 19, 20, 21, 22 மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 3 சாய்ஸ் பண்ணணும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரப் கொடுத்துருப்பாங்க, அதில் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ப்ரோஸ் போயம் 2 mark கொஸ்டினில் கொடுத்துருக்கோம். அதில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் சர்ச் பண்ணி போய் படிங்க, அதாவது தட் மீன்ஸ் நம்ம யூடியூப் சேனல்லே படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் போயம் பேஸ்டு கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் 3 எழுதணும். எல்லாமே ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு, அதாவது ஒரு ஸ்டான்ஸாக கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு புரிஞ்சு எழுதணும்னா எழுதலாம், இல்லைனா நம்ம ஏற்கனவே கொஸ்டின் கொடுத்துருக்கோம், சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் கொஸ்டின்ஸ். செக்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மொத்தம் 23, 24, 25, 26, 27 மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 இது கொடுத்துருப்பாங்க. 5 இதில் வந்து நம்ம 3 இது அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு இதுக்கு 2 mark. ஒன்று வாய்ஸஸ் கண்டிப்பாக வரும், இன்னொன்று ஸ்பீச்சஸ்லேருந்து கண்டிப்பாக வரும் ஸ்டூடெண்ட்ஸ். பங்க்சுவேட் கண்டிப்பாக வரும், பங்க்சுவேட்டில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து ரீ அரேஞ்ச் த கரெக்ட் ஆர்டர் டு மீனிங்ஃபுல், அதாவது வேர்ட்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும், அதை நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா ஒரே ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பங்க்சுவேட் ஈஸி, வாய்ஸஸ் ஈஸி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதை ஈஸின்னு சொல்லலாம், இந்த ஃபஸ்ட்டு 3 இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். என்ன மற்ற அதை நீங்கள் கூட படிச்சுக்கலாம், மற்ற 2 கூட உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த முதல் 3 இது. அதே மாதிரி 4th 1 பார்த்தீங்கன்னா, அதாவது 5th 1 பார்த்தீங்கன்னா அதுவும் ஈஸி தான், சரிங்களா? அடுத்து செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்
இது ஒரு ரோட் மேப் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு 2 மார்க். ரோட் மேப் ரொம்பவே ஈஸி, உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அடுத்து பார்ட் 2 நம்ம முடிச்சாச்சு. அடுத்து பார்ட் 3 பாருங்கள். அதில் செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பேஸ்டு பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் 2 நம்ம எழுதணும் சரிங்களா. ஸோ 29, 30, 31, 32 மொத்தம் 4 க்வெஸ்சனில் 2 க்வெஸ்சன் நம்ம அட்டன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து அதிலே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இது வந்து வந்து போயம் பேஸ்டு பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸ், அதுலேயும் 2 விதமாக இருக்குது பாருங்கள். மொதல் 2 வந்து பேராகிராஃப், இது ஈஸியாக நம்ம படிச்சிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டான்ஸாக கொடுத்து, போயமில் ஸ்டான்ஸாக கொடுத்துட்டு அதுலேருந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. அதே மாதிரி பேராபேஸ் பண்ண சொல்லுவாங்க இந்த ஸ்டான்ஸாவை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பேராபேஸ் பண்ணுறது கொஞ்சம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை பேராஃப்ரைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களாம் முதல் 2 க்வெஸ்சன் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ரெடியூஸ்டு சிலபஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 3 பேராகிராஃப் தான். 3 பேராகிராஃபும் நம்ம ஈஸியாகவே கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் படிச்சுட்டீங்களா போதும், ஈஸியாக பண்ணிடலாம். அதுவும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, அவைலபிளாக, அதையும் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது செக்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் வந்து அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே மாற்றி இருக்கும், அதை கோஹரண்ட் ஆர்டரில் நம்ம மாற்றணும். இது வந்து ஒரு ஆப்ஷன் சரிங்களா. இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 38 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேராகிராஃபை படித்து முடிச்சுட்டு அந்த பேராகிராஃபில் ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ், 5 க்வெஸ்சன்ஸ். அந்த 5 க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. சொல்கிறது புரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஸோ செக்ஷன் 3 மொத்தம் 2 க்வெஸ்சன் கொடுத்துருப்பாங்க, அதில் 1 அட்டன் பண்ணணும். 1 வந்து கோஹரண்ட் ஆர்டர், இது ரொம்ப ஈஸி, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொடுத்து ஒரு 5 க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, இதையும் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சிங்கன்னா நீங்களே எழுதிடலாம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பாருங்களேன், இதில் ரெடியூஸ்டு சிலபஸ் இல்லாதது நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம், அவங்க என்ன வேணால் கொடுத்துருக்கலாம் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொத்தம் 4 இது அட்டன் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு இதுக்கு 5 மார்க், ஈஸியாக மார்க் எடுக்கலாம். இதில் எத்தனை சாய்ஸ் வருதுன்னா 39, 40, 41, 42, 43, 44, மொத்தம் 5 கொடுத்து அதில் 3 கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நம்ம பழைய வீடியோவும் ஒன்று இருக்குது, முடிஞ்சுன்னா அதை நான் திருப்பி உதவ கொடுக்க போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரியனாக இருந்துட்டிங்கன்னா ஒரு லெட்டர் எழுதுறது, லெட்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்லேருந்து வரும், அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், தயவுசெய்து போய் பாருங்கள் சரிங்களா. ஸோ 39, 40 ரெண்டுமே ஈஸி தான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நோட்டீஸ் போர்டு ரைட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்சர் எக்ஸ்பிரஷன்ஸ், ஸோ இந்த லூசு பையன் எப்படி நிற்கிறான் பாருங்கள் நடு ரோட்டில், ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நம்ம ஒரு 3 இல்லை 4 சென்டென்ஸ் எழுதணும்னு சொல்லுவாங்க. 5 சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா பக்காவாக மார்க் போட்டுருவாங்க சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நோட்ஸ் இல்லைன்னா சம்மரி ரைட்டிங், அதுலேருந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம். அடுத்து ஐடென்டிஃபை த கரெக்ட் எரர்ஸ், எரர் ஸ்பாட்டிங் வந்து கேட்குறாங்க. எரர் ஸ்பாட்டிங் வந்து இதுக்காண்டி மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தமாகவே அதை படிச்சுட்டா நல்லது தான். அடுத்து செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா கோட் ஃப்ரம் மெமரி, மெமரி போயம்லேருந்து ஒன்று கேட்பாங்க, அதுவும் உங்களுக்கு இந்த தடவை ஈஸி தான் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்ட் 3 முடிச்சாச்சு, அடுத்து பார்ட் 4 போகலாம். ஸோ இதில் வந்து 2 அட்டன் பண்ணணும், இந்த 2 எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 4 க்வெஸ்சனில் 2 க்வெஸ்சன் அட்டன் பண்ணணும். ஆனால் 4 சாய்ஸஸ் வராது, எப்படின்னு கேட்டிங்கன்னா மொதல் க்வெஸ்சனுக்கு ஒரு சாய்ஸஸ், ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு 2 சாய்ஸஸ், அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. எய்தரார் அப்படின்ற பேட்டர்னில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிண்ட்ஸ் டெவலப்பிங்கில் வருது, இதில் ஒன்று இதில் ஒன்று, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஃபாலோயிங் பேராகிராஃபை நீங்கள் பேசேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து க்வெஸ்சன் அட்டன் பண்ணுறது, ரெண்டுமே அப்படி தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி மாடல் க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருக்குன்னு நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு தடவை லைட்டாக ஒரு தடவை ஒவ்வொரு வியூ பார்த்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கண்டுக்காங்க. ஸோ பார்ட் 1 அதில் வந்து பார்த்திங்கன்னா 14 க்வெஸ்சன் அட்டன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா. முதல் 3 வந்து சினானிம்ஸ், முதல் அடுத்த 3 வந்து ஆன்டனிம்ஸ், ப்ளூரல், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், ப்ரீபொசிஷன், கம்பைன்டு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும். பார்ட் 2 பார்த்திங்கன்னா செக்ஷன் 1 போயம் 2 மார்க்ஸ், அடுத்து செக்ஷன் 2 ப்ரோஸ், சாரி ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ரோஸ் 2 மார்க், அடுத்து போயம் 2 மார்க்ஸ், சாரி மாற்றி சொல்லிட்டேன். அடுத்து பாருங்கள் கிராமரில் வந்து கேட்டுருக்கிருக்காங்க சரிங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது வந்துடுது, கண்டிப்பாக ரோட் மேப் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோசஸில் இருக்கக்கூடிய பேராகிராஃப், அடுத்து போயமில் 2 பேராகிராஃப், 2 க்வெஸ்சன் அட்டன் பண்ணணும், 2 பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, 2 சான்ஸாக கொடுத்து க்வெஸ்சன் எழுதுறது, அதுக்கப்புறம் பேராப்ரைஸ் பண்ணுறது, பேராப்ரைஸ் கஷ்டம். ஸோ நீங்கள் பேராகிராஃபை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து செக்ஷன் 3 பார்த்திங்கன்னா கோஹரண்ட் ஆர்டரில் எழுதணும். அடுத்து அதே வந்து 38வது க்வெஸ்சன் பார்த்திங்க அப்படின்னா க்வெஸ்சன் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் க்வெஸ்சன்ஸ் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதில் செக்ஷன் 4 பார்த்திங்கன்னா
ஒரு ஒரு அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க, லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க, நோட்டீஸ் போர்டு இல்லைனா வந்து ஃபைனல் ஸ்பீச்சு வெல்கம் ஸ்பீச் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதுக்கப்புறம் பிக்சர் எக்ஸ்பிரஷன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் சம்மரி ரைட்டிங் இல்லை நோட்ஸ் மேக்கிங் இல்லை ஹின்ஸ் டெவலப்பிங் அதுலேருந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம். கண்டிப்பாக 44th க்வெஸ்சன் வந்து எரர் ஸ்பாட்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக்ஷன் 5 பார்த்தீங்கன்னா மெமரி, அதாவது என்ன சொல்கிறது, மெமரி ரைட்டர் வந்து எழுதணும். பார்ட் 4 பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இது வந்து ரெண்டு இதில் வந்து அதாவது ரெண்டு இது எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். மொத்தம் 4 கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எதிராளில் கொடுத்துருப்பாங்க. 46 ஃபஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹின்ஸ் டெவலப்பிங், செகண்ட் இதுவும் ஹின்ஸ் டெவலப்பிங். 47 கொடுத்தீங்கன்னா பேராகிராஃபில் கொஸ்டின் கொடுக்குறது, அடுத்தும் பேராகிராஃபில் கொஸ்டின் கொடுக்குறது. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ கன்வீனியாக இருக்கோ அதை எடுத்து எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். எங்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு கேட்கணுன்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன, மறக்காமல் திருப்பி திருப்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதோடைய PDF லிங்க், இதோடைய PDF லிங்க் நான் வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சேம் டைம் நம்மளுடைய நம்ம வெற்றி விகாஸ் அகாடமியோட டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இதே மாதிரி 10th உங்களுக்கு மேத்ஸ் சயின்ஸ் அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், இதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணனாலும் நிறைய நல்ல டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண மாடல் குவஸ்டின் பேப்பர் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா டிகோட் பண்ணுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சிக்கிரமே சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.